நம்ம காடு இப்பவும் போல எப்பவுமே பசுமையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்ன பண்ற, ஜாலியா நின்றுட்டு இருக்கே, விளையாடியவா? ஏ விளையாடவா, ஜாலியா பதியா எல்லாம் இரு, ஒண்ணு முட்டி தள்ளுறேன். ஏ என்னையே முட்டி தள்ளுறியா? ஈ காண்டா இரு, ஒன்னு முட்டி தள்ளுறேன். இப்ப பாரு, உன்னை முட்டி தள்ள தள்ள, ஐயோ நான் மரத்தெல்லாம் இடிச்சு தள்ளிட்டேனே, ஈ உன்னாலதான் காண்டா. ஏய் ரெண்டு பேரும் உங்களுக்கு சின்ன பிள்ளைன்னு நினைப்பா, ரெண்டு பேரும் குந்தாணி சைஸ்ல இருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லா மரத்தையும் அடிச்சு உடைக்கிறீங்க, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? காண்டா யானை, உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் என் தலை வந்த காடே நல்லா பசுமையா இருக்குன்னு சொல்லி வாயமுல்ல. மகாராஜா, நாங்க வேணுமே எதையும் பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு தான் இருந்தோம், அது தெரியாம பட்டுருச்சு, என்ன மன்னிச்சிரு மகாராஜா. அதெல்லாம் விடுங்கப்பா, காடு பசுமையா இருந்து என்ன ஆக போகுது? குடிக்க ஒரு வாய் தண்ணி இல்லையே, தவிச்ச வாய்க்கு ஒரு வாய் தண்ணி குடிக்க ஆள் இல்ல, இப்ப என்ன பண்றது? தண்ணி ரொம்ப வடிக்குது. ஆமா மகாராஜா, கரடி சொல்றது உண்மைதான், ரொம்ப தாகமா இருக்கு, காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி இல்ல, இப்ப என்ன பண்றது? ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும் மகாராஜா. என்ன பூகமம் வந்துருச்சா? இந்த காத்து அடிக்குது, கொஞ்ச நேரம் மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்க முடியலையே, என்னதுன்னு ஏந்திரிச்சு போய் பார்ப்போம். ஏ எங்க யாருமே காணும், என்ன மரம்லாம் இப்படி ஆடுது? ஐயோ நம்ம காடுக்கு ஏதோ அழிவு வந்துருச்சா மகாராஜா? ஐயோ என்ன எல்லாம் மரம்லாம் செடியில என் மேலே வந்து விழுது, ஐயோ யாருமே காணுமே, எல்லாம் நம்ம காட்டில் இருக்க மரம் செடி கொடி எல்லாமே போயிடுச்சே, இப்படி மழை பெய்யுது, என்னன்னே தெரியலையா? ஐயோ எங்க இருக்கீங்க எல்லாரும்? கரடி கரடி, என்னாச்சு? ஏன் செடி கொடியெல்லாம் இப்படி இடிச்சு தள்ளி வச்சிருக்க? நீ தான் இடிச்சு தள்ளியா இல்ல எப்படி விழுந்தது என்னன்னு சொல்லு, நான் இப்பதான் அங்க போயிட்டு வரதுக்குள்ள இப்படி. ஐயோ மகாராஜா, நான் எதுவும் பண்ணல, இங்க ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி பெரிய காத்து மழை இடி எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம காட்டை இப்படி நாசமாக்கி வச்சுட்டு போயிடுச்சு. ஆமா சிங்கராஜா, கரடி சொல்றது ரொம்ப உண்மைதான். கிரீன் மேன் என்ன பண்றீங்க? யாராவது ஒரு யானையே மேல வந்து படுத்த மாதிரி இருக்கு, என்ன யாருமே காணும், அடியில வேற பெட்டு மாதிரி இருக்கு, ஏதோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஏ கிரீன் மேன் எழுந்துரு எழுந்துரு. யாருப்பா அது? ஏ நம்ம சிங்கம், சிங்கம் நீ என்ன இங்க வந்து படுத்து கிடக்குற, என்னாச்சு எழுந்திரிச்சு சொல்லு. காடே அழிஞ்சு போய் கிடக்குது கிரீன் மேன். என்னாச்சு, காடு நல்லா பசுமையா தானே இருந்துச்சு, நீ என்ன பண்ணீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க, காலையில கூட நல்லா தானே இருந்தது. ஒரு பெரிய புயல் காத்து மாதிரி வந்து எங்க காடே நாசமாக்கிடுச்சு, வந்து பாருங்களேன். ஆமா என்னது இது, இப்படி கிடக்கு, அச்சுச்சோ, ரொம்ப வருஷமா இருந்த மரம்லாம் இப்படி வந்து வேரோட பிடுங்கி கிடக்குது. ஏச்சா என் மனசே அடியில, இப்ப என்ன பண்றது ஒன்றும் தெரியல. சரி இந்த மரத்தெல்லாம் எடுத்து அப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா பண்ணி இருங்க, யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்றேன் நான். என்ன ப்ளூ மேனு, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்துட்ட போல? சரி சரி கொஞ்சம் இறக்கி வையேன். அட போப்பா, என்னால இதை ஓட்டிட்டே வர முடியல, அவ்வளோ வெயிட்டு, நீனே இறக்கிக்கோ, நீ தானே குண்டா இருக்க. சரி நகரு, நானே இறக்கிக்கிறேன். அச்சோச்சோ வண்டி கவுந்துருச்சு. கிரீன் மேன், உன பொருளை மட்டும் இறக்க சொன்னா வண்டியை இப்படி போட்டு கவுத்து விட்டுருக்கா, ஒழுங்கு மாதிரியே தூக்கி விடு. அதுதான் நான் இரு உடனே, எங்க பத்தியா ஒரே இதுல தூக்கி விச்சாடுச்சு, எடுத்துட்டு போவ வண்டியை. இங்க பாருங்க மிருகங்களா, இங்கதான் உங்களுக்கு வந்து தண்ணி குளம் கட்ட போறோம், ஓகேவா? ஏன்னா நீங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப தண்ணி குடிக்க வழி இல்லாம சுத்திட்டு இருக்கீங்கல்ல, அதனால இங்கேயே உங்களுக்கு பெரிய குளம் அமைச்சு தர பெற. சரி இந்த இடம் தான் நல்லா காட்டுக்கு சென்டர்ல இருக்கு, இதுல குழிய தோண்ட வேண்டிதான். கிரீன் மேனை கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, நம்மளால இது என்ன கரடு முரடா இருக்கு, இன்னும் முடியலையே. நீ சொன்ன மாதிரியே குழி தோண்டி வச்சிருக்க, கொஞ்சதான் குழி தோண்டின, நிறைய மண்ணு வந்திருக்கு, நீ எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடு, இன்னும் தோண்டலாம். என்ன ப்ளூ மேன், இவ்வளவு மண் இருக்கு கொஞ்சம் தோண்டினதுக்கே? சரி இது வேலைக்காகாது, நான் ஜேசிபி ஆபரேட்டருக்கு போன் அடிச்சு வர சொல்றேன், அப்பதான் நடக்கும். என்னப்பா என்ன எதுக்கு உடனே அவசரமா கூப்பிட்டீங்க கிரீன் மேன்? அட ஒன்றும் இல்லைப்பா, இந்த மண்ணெல்லாம் எடுத்து உன் ஜேசிபியை வச்சு வெளியே தள்ளி விடு சீக்கிரமா. இங்கே ஒரு விலங்குகளுக்கு தண்ணி குட்டை ஒன்று கட்டணும், ரொம்ப பாவம், தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சு போய் நிற்கிதுங்க. என்னப்பா இவ்வளோ மண் இருக்கு சாமி, அதுக்குள்ளே இந்த வேலையை பார்த்து விட்ருக்கீங்க. சரி அந்த ப்ளூ மேன் உங்கள் லாரி எடுத்துட்டு வாங்க, அதில் அள்ளி கொட்டினா தான் வேலையே முடியும், ஏன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஏன்னா ஊர்பட்ட மண் இருக்கு. சரி எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க, லாரி ஃபுல்லாக அடிச்சு நினைக்கிறேன், ஓட்டு 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 அடிச்சு ஓட்டு, பார்த்து லாரியை கவுத்துடுறாதீங்க. கிரீன் மேன் நீ சொன்ன மாதிரியே பாரு, பெரிய குளம் அமைச்சாச்சு, ஓகேவா? ஏ மிருகங்களா, ஜாலியாக இனிமேல் நீங்கள் தண்ணி குடிக்கலாம்.
இப்ப இதுல தண்ணி ஊத்துனா வேலை முடிஞ்சுது அவ்வளவுதானே. இதோ நான் போய் தண்ணி லாரியில போய் டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப எப்படி ஊத்துறேன்னு பாரு. வந்துருச்சு வந்துருச்சு, தண்ணி லாரி வந்துருச்சு, நகருங்க. ஐயோ தண்ணி வேஸ்ட் ஆகுதுப்பா, நகருனா நகருங்கிறீங்களா? அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மிருகங்களா நல்லா வந்து குதிக்கலாம் குளிக்கலாம். என்ன ப்ளூ மேனே, நான் சொன்ன மாதிரியே பண்ணிருக்கேட்டுக்கு. தண்ணி சுத்தமாகறதுக்கு இந்த மாதிரி ஷீ அனிமல்ஸ் எல்லாம் போட்டிருக்க. மிருகங்களா இனிமே நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, காட்டுலயே நல்லா தண்ணி இருக்கு, குடிங்க குடிங்க. தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு கிரீன் மேன், ரொம்ப தேங்க்யூ. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தியாகமே தணியுது. என்ன காண்டா புருடா உர்றியா, அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. ஆமா நல்லா டேஸ்டா தான் இருக்கு அப்பா, நம்ம நிறைய குடிச்சுக்க வேண்டியதான். இங்கதான் தண்ணிய குடிக்கதான் செய்வீங்க, ஐயக்கடை சூடுமாமே. இங்க பாத்தீங்களா பல்ட்டி அடிச்சனா. யானை உனக்கு தண்ணி குடிக்க ரெடி பண்ணி கொடுத்தா இங்க என்ன குதிச்சிட்டு இருக்க? ஏஞ்சு வெளியே வா, தண்ணி எல்லாம் அழுக்காக்கிடாத நீ. இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் இது பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.